தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் இரண்டு கருப்பாடுகள். புலட் மாநாட்டில் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவிப்பு. ரணில் சஜித் ஆகிய இரு அணிகளும் இணைந்து ஒரே அணியில் செயற்பட ஜோசனை. நீங்களாகவே வெளியேறுங்கள், இல்லையேல் அதிகாரிகளின் முறைகேடுகள் மக்கள் முன் அம்பலப்படுத்தப்படும். ஜீவன் தியாகராஜா அதிரடி. தீவிரமடையும் உளவு கப்பல் விவகாரம், இலங்கை அதிகாரிகளுடன் அவசர சந்திப்பை கோரியுள்ள சீன தூதரகம். நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை ஒழிக்கப்படக்கூடாது, அதாபுல்லா கோரிக்கை. கொழும்புக்கு வந்தபின் செய்யப்போவது என்ன? கோட்டபாய வகுத்துள்ள இரகசிய வியூகம், அரசியல் ஆய்வாளர் தகவல். நேற்று நள்ளிரவு முதல் புதுப்பிக்கப்படும் QR முறைமை, காஞ்சன விஜயசேகர அறிவிப்பு. தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வு கோரி 7வது நாளாக தொடர் போராட்டம். 30 வருட அரசியல் வாழ்வில் இப்படியொரு குழப்பமான பாராளுமன்றத்தை பார்த்ததில்லை, மைத்திரி வெளிப்படை. இலங்கை தமிழர்களை புகழ்ந்து பேசிய திரைப்பட நடிகர் நாசர். இலங்கையில் நடைமுறையில் உள்ள தேசிய எரிபொருள் அட்டை QR முறைமையானது நேற்று நள்ளிரவு புதுப்பிக்கப்படும் என அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் அறிவித்தார். ட்விட்டர் 13 மூலம் அவர் இந்த தகவலை வழங்கியிருந்தார். அதில் மேலும் இலங்கையில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் தேசிய எரிபொருள் விநியோக அட்டை தொடர்பான QR முறைமை நேற்று நள்ளிரவு புதுப்பிக்கப்படவுள்ளது. ஒவ்வொரு வாகனத்துக்கும் இவ்வாரம் ஒதுக்கீடு செய்யப்பட்ட அளவு எதிர்வரும் வாரமும் நடைமுறைப்படுத்தப்படும். இந்த வாரம் தரவுகளை பகுப்பாய்வு செய்த பிறகு எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை முடிந்தவரை தேவையான மாற்றங்கள் செய்யப்படும் என தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு மக்களுக்கு கௌரவமான உரிமைகளுடன் கூடிய அரசியல் தீர்வு வேண்டுமெனும் 100 நாட்கள் செயல்முனைவின் 7ஆம் நாள் கவனஈர்ப்பு போராட்டம் நேற்றைய தினம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றது. அம்பாறை நாவின்னவெளி 4ஆம் குளனி பிரதேசத்தில் அந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மக்களுக்கான கௌரவமான உரிமைகளுடன் கூடிய அரசியல் தீர்வு வேண்டுமெனும் கோரிக்கையை அடக்கிய சுலோகங்களை ஏந்தியவாறு 4ஆம் குளனி ஆலயத்திலிருந்து பேரணியாக சென்று பொது திடலில் ஒன்றிணைந்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு ஒருங்கிணைப்பாளர் லவகுசராசாவின் ஏற்பாட்டில் இப்போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தமிழ் மற்றும் முஸ்லீம் மக்கள் சிவில் அமைப்பினர், பெண்கள் அமைப்பினர், செயற்பாட்டாளர்கள் என 150க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கோரிக்கை அடங்கிய மகஜர் வாசிக்கப்பட்ட பின்னர் அங்கிருந்து போராட்டக்காரர்கள் விலகி சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு கோட்டபாய வந்தால் பாராளுமன்றத்தில் வரும் வாய்ப்பு இருப்பதாக அரசியல் ஆய்வாளர் நிலாம்டின் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு கோட்டபாய ராஜபக்ச வந்தால் மொட்டு கட்சியின் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பதவி விலக்கப்பட்டு அந்த வெற்றிடம் மூலம் அவர் பாராளுமன்றத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அவர் அப்படி வந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக மொட்டு கட்சியை மீண்டும் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து ஆட்சியில் நிரந்தரமாக உட்காரக்கூடிய வழி இருக்கின்றது எனவும், அவருக்கு பொதுமக்களுக்குமான பிரச்சினை ஒன்றுமில்லை, அவருக்கு எதிராக பொதுமக்களின் போராட்டம் நடைபெற வாய்ப்பில்லை, ஆனால் கோட்டபாய பாராளுமன்றத்துக்குள் வருவாராக இருந்தால் ரணிலின் ஆட்சிக்கு குடைச்சலாகவே இருக்கும், அதனால்தான் ரணில் கோட்டபாய இலங்கை வருவதை தடுத்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சிறுபான்மை சமூகங்களின் பாதுகாப்பு, இருப்பு மற்றும் மக்கள் பிரதிநிதித்துவம் அரசியலமைப்பினூடாக உறுதிப்படுத்தப்படும் வரை நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை ஒழிக்கப்படக்கூடாது என தேசிய காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ALM அதாபுல்லா தெரிவித்துள்ளார். புதிய அரசியல் அமைப்புக்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவது பாராட்டுக்குரியது. நாட்டில் ஏற்பட்டுள்ள தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு அரசியல் ஸ்திரம் அவசியம். இந்த ஸ்திரத்தை உருவாக்கும் வகையில் புதிய அரசியலமைப்பு அமைய வேண்டும். எந்த அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டாலும் சிறுபான்மை சமூகங்களின் பாதுகாப்பு, இருப்பு மற்றும் மக்கள் பிரதிநிதித்துவம் அதில் உறுதி செய்யப்பட வேண்டும். இவ்வாறு உறுதி செய்யப்படும் வரை நிறைவேற்று அதிகார முறைமை ஒழிக்கப்படக்கூடாது. பட்டம், பணம் மற்றும் பதவிகளுக்காக சூரம் போகும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கும் வரை பாராளுமன்றத்தை பலப்படுத்த முடியாது. இதனால்தான் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையின் அவசியத்தை எமது கட்சி வலியுறுத்துகின்றது எனவும், முன்னாள் ஜனாதிபதி JR ஜெயவர்த்தனவால் அறிமுகம் செய்யப்பட்ட மாகாண சபை முறைமை எமது நாட்டுக்கு தேவையில்லை,
சின்னம் சிறிய நாட்டை 9 பிரித்து நிர்வாகம் நடத்துவதால் செலவுகள் அதிகம். ஏதாவது நாடுகளின் அழுத்தங்களுக்காக இந்த மாகாண சபை முறைமை கொண்டுவரப்பட்டிருந்தால் அந்த நாட்டுக்கும் அது நாட்டின் நிலை குறித்து அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டுமென கேட்டுக்கொண்டுள்ளார். அம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு வரும் உயர் தொழில்நுட்ப சீன ஆராய்ச்சி கப்பலின் பயணத்தை பிற்போடுமாறு கொழும்பு கோரியதை அடுத்து சீன தூதரகம் இலங்கையின் சிரேஷ்ட அதிகாரிகளுடன் அவசர சந்திப்பை கோரியுள்ளது. சீனாவின் விண்வெளி மற்றும் செயற்கைக்கோள் கண்காணிப்பு ஆய்வு கப்பலான யுவான்வாங் 5 August 11 முதல் 17 வரை அம்பாந்தோட்டை துறைமுகத்தில் நங்கூரமிட அனுமதி வழங்கப்பட்டது. எனினும் இந்தியாவின் கடும் அதிருப்தியின் காரணமாக இலங்கையின் வெளிவகார அமைச்சு கொழும்பில் உள்ள சீன தூதரகத்துக்கு August 5 ராஜதந்திர 3 நபர் குறிப்பில் இந்த விவகாரம் குறித்து மேலும் ஆலோசனை செய்யப்படும் வரை யுவான்வாங் 5 கப்பல் அம்பாந்தோட்டைக்கு வருவதை ஒத்திவைக்குமாறு கூறியிருந்தது. இதனையடுத்து சீன தூதுவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து பீஜிங்கின் ஆலோசனையை பெற்று பதில் கூறுவதாக அறிவித்தார். எனினும் இந்த சந்திப்பு குறித்து ஊடகங்களில் வெளியான செய்திகளை ஜனாதிபதி அலுவலகம் மறுத்தது. இந்த நிலையில் சீன தூதரகம் இலங்கையின் சிரேஷ்ட அதிகாரிகளிடம் சந்திப்பை கோரியிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. கடந்த காலங்களில் வடக்கு மாகாண நிர்வாகம் ஒரு சில அதிகாரிகளை திருப்திப்படுத்தும் முகமாகவே செயற்பட்ட நிலையில் தவறுகள் விட்ட அதிகாரிகள் தாங்களாகவே உணர்ந்து வெளியேறி மாகாண நிர்வாகத்தை வினைத்திறனாக நடத்துவதற்கு வழிவிட வேண்டுமென வடமாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் கீழ்நிலை அதிகாரிகளால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் மறைக்கப்பட்டு ஒரு சில மேல் அதிகாரிகளை காப்பாற்றுவதற்காக வடமாகாண பிரதம செயலாளர் அலுவலகம் செயற்பட்டமை தமக்கு ஆதாரப்பூர்வமாக கிடைக்கப்பெற்றுள்ளது. 13 திருத்த சட்டத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட மாகாண சபைகள் இலங்கையில் உள்ள அனைத்து மாகாணங்களுக்கும் பொதுவான கட்டமைப்பு. வடக்கு மாகாணத்தின் ஆளுநர் என்ற வகையில் மாகாணத்தின் நிர்வாக விடயங்கள் சரிபெற இடம்பெறுகின்றதா என கண்காணித்தல் மற்றும் அரச சேவையினூடாக பொதுமக்களின் தேவைப்பாடுகள் அபிவிருத்திகளை உறுதி செய்தல் ஆளுநர் என்ற வகையில் எனது பொறுப்பு. வடக்கு மாகாணத்தில் நிர்வாகத்தில் இடம்பெற்ற நிர்வாக முறைகேடுகளுடன் தொடர்புடைய அதிகாரிகள் மீது மாகாண பிரதம செயலாளர் அலுவலகத்தால் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் திருப்தி அடைய முடியவில்லை. இலங்கையில் உள்ள ஏனைய 8 மாகாணங்களில் உள்ள விவசாய பணியாட்கள் எவ்வளவு காலம் பணியில் இருந்தார்கள், எவ்வளவு காலம் இருக்க முடியும் என ஆராய்ந்தால் வடக்கு மாகாணத்தின் செயற்பாடுகள் சற்று வித்தியாசமாக இருக்கின்றது. இலங்கையில் உள்ள விவசாய நிர்வாகத் தரம் 1 உள்ள அதிகாரிகளை மாகாண விவசாய பணிப்பாளராக மத்திய விவசாய அமைச்சின் பணிப்பாளர் நாயகத்தின் நிர்வாக ஒழுங்குபடுத்தலின் கீழ் ஒவ்வொரு மாகாணங்களும் அனுப்பப்படுகின்றார்கள். அகில இலங்கை சேவை தரம் 2, 3 ஆகிய பதவிகளில் வகிக்கும் அதிகாரிகளால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அதே துறையைச் சேர்ந்த மேலதிகாரிகளால் விசாரணை நடத்தப்பட்டது அதன் பெறுபேறு என்ன? வடக்கு நிர்வாக முறைகேடுகள் தொடர்பில் மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்ட முறைப்பாடுகளுக்கு எவ்வளவு காலத்துக்குள் மனித உரிமை ஆணைக்குழு தீர்வை வழங்கியது? வடக்கு மாகாண பிரதம செயலாளர் அலுவலகத்துக்கு வழங்கப்பட்ட மாகாண நிர்வாக அதிகாரிகள் தொடர்பிலான விசாரணைகள் எவ்வளவு காலத்தில் முடிவுறுத்தப்பட்டது? சில முரண்பாடுகள் மறைக்கப்பட்டதன் பின்னணி என்ன? சில முறைப்பாடுகளை விசாரிக்கும் போது குற்றஞ்சாட்டப்பட்டவரின் பெயர் கூட குறிப்பிடாமல் விசாரணைகள் இடம்பெற்றமை எனது கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டது என தெரிவித்துள்ளார். எனவே வடக்கு மாகாணத்தின் நிர்வாக முறைகேடுகள் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் கோப்புகள் என்னிடம் இருக்கின்ற நிலையில் மக்களை யாரும் திசை திருப்ப முடியாது. ஆளுநர் என்ற வகையில் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இவ்வளவு காலமும் தவறுகள் செய்தவர்கள் தாங்களாகவே இடமாற்றத்தை பெற்று சென்று மாகாண நிர்வாகத்தை உரிய முறையில் மேற்கொள்ள வழிவிட வேண்டும். எனது பொறுமையை சோதிக்க விரும்பினால் விசாரணை குழு அமைத்து எடுக்க வேண்டிய சட்ட நடவடிக்கைகள் எடுப்பதோடு முறைகேடுகள் தொடர்பில் பொதுவெளியில் அம்பலப்படுத்த வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுவேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு பலமாக இருந்தது, இருக்கின்றது. ஆனால் 2-3 கருப்பாடுகளுடைய செயற்பாடுகளினால் மக்களுடைய மனதிலிருந்து அதன் செல்வாக்கு குறைவடைந்து வருகின்றது எனவும் இதனை அனுமதிக்க முடியாது என தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். நேற்று யாழ்ப்பாணத்தின் ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணியின் 10th தேசிய மாநாட்டில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். விடுதலை புலிகள் உட்பட ஆயுத போராட்ட இயக்கங்கள் அனைத்தும் ஒன்றுபட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பை பலப்படுத்த வேண்டும். தனி கட்சிகளுடைய எந்தவொரு நாட்டாண்மை தனத்திலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்படவில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பு பதிவு செய்யப்பட வேண்டும். இல்லையேல் தமிழ் மக்களை நாம் காப்பாற்ற முடியாது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு பதிவு செய்யப்படாவிட்டால் அது இல்லாமல் போகும். வெறும் உதட்டளவிலேயே தமிழ் மக்களின் விடுதலை தொடர்பில் தற்போது பேசப்படுகின்றது. உளப்பூர்வமான விடுதலை தொடர்பாக பேசவில்லை என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நான் சுட்டிக்காட்ட வேண்டும்.
மக்களை ஏமாற்றக்கூடாது. தமிழ் தேசிய கூட்டமைப்பை பலப்படுத்த வேண்டும். அண்ணன் தம்பி என்று நாட்டாண்மைத்தனம் வேண்டாம். நாங்கள் எங்கள் மக்கள் தற்போது இக்கட்டான சூழலில் இருக்கின்றார்கள். அவன் பிழை இவன் பிழை என நாம் கூறுகின்றோம். மக்களின் கஷ்டங்களை போக்குகின்ற இனத்தை விடுதலை செய்கின்ற விடயங்களில் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கின்றோமா? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே அனுபவமிக்க தலைவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு பண்ண வேண்டும். தற்போது வந்தவர்கள் தமிழரசு கட்சியையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் இல்லாதொழிக்கின்ற செயலை செய்கின்றனர். இதனை ஒரு காலமும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். யாருக்கு வெற்றி என்று சொன்னால் அது ரணிலுக்கு வெற்றி. நாகரிகம் கருதித்தான் யாருடைய பெயரையும் குறிப்பிட விரும்பவில்லை. இது மாநாடு என்பதால் நான் பெயரை சொல்ல விரும்பவில்லை. இது யாருக்கு நட்டம்? ஜனாதிபதி சரியாக காயை நகர்த்தியிருக்கின்றார். அதனை நாங்கள் தூக்கி பிடித்து கொண்டு எங்களுடைய மக்கள் மத்தியில் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றோம். ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு பலமாக இருந்தது, இருக்கின்றது. 2-3 கருப்பாடுகளுடைய செயற்பாடுகளால் மக்களுடைய மனதிலிருந்து அது குறைந்து வருகின்றது. இதனை அனுமதிக்க முடியாது. பலமாக 22 ஆசனங்களை கொண்டிருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதிலிருந்து வீழ்ச்சி அடைந்துள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து பிரிந்தவர்கள் மீண்டும் வந்து இணைய வேண்டும். விடுதலை புலிகள் உட்பட ஆயுத போராட்ட இயக்கங்கள் ஜனநாயக நீரோட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இணைந்து செயல்படுகின்ற சந்தர்ப்பத்தை உருவாக்க வேண்டுமென தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்து செயற்படும் வகையில் யோசனை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. இதனை ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார உறுதிப்படுத்தியுள்ளார். எனினும் இது தொடர்பில் இறுதி தீர்மானம் எதுவும் எடுக்கப்படவில்லை எனவும் ஐக்கிய தேசிய கட்சியின் தரப்பில் இருந்தே இது தொடர்பான யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தி தரப்பிலும் இது தற்போது வாத விவாதங்களுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். இதேவேளை சர்வகட்சி அரசாங்கத்தில் அமைச்சு பொறுப்புகளை ஏற்கப் போவதில்லை என கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசா கூறி வருகின்ற போதும் கட்சியின் பலர் அமைச்சு பதவிகளை ஏற்க வேண்டுமென்ற கொள்கையில் உள்ளதாக உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றது. தனது 30 வருட அரசியல் வாழ்வில் இப்படியொரு குழப்பமான பாராளுமன்றத்தை தான் பார்த்ததில்லை என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். நாடு தற்போது எதிர்கொண்டுள்ள இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து மீட்பதற்காக அரசாங்கம் மேற்கொள்ளும் எந்தவொரு நல்ல நடவடிக்கைக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளது. இந்த நோக்கத்துக்காக ஜனாதிபதி கருப்பா அல்லது வெள்ளையா என்பது கேள்வியாக இருக்கக்கூடாது. தேசிய மற்றும் சர்வதேச அளவில் தேவையான சலுகைகள் பெறுவதற்கு சுதந்திரமாக செயல்பட சிறிது காலம் கொடுக்க வேண்டும். சர்வதேச நிதி நிறுவனங்களும் சர்வதேச பொருளாதார சக்திகளும் நமது அரசியல் ஸ்திரத்தன்மையை பார்த்து நமக்கு உதவுகின்றன. நாம் சரி அரசாங்கமாக இருந்தால் அவர்கள் எங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டார்கள். எனது 30 ஆண்டுகால அரசியலில் இதுபோன்ற குழப்பமான பாராளுமன்றத்தை பார்த்ததில்லை. 225 உறுப்பினர்களை கொண்ட பாராளுமன்றம் தற்போது 10 அல்லது 12 பிரிவுகளாக பிரிந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா பொது என பெறமுன 5 அல்லது 6 குழுக்களாக பிரிந்துள்ளதாகவும் ஐக்கிய மக்கள் சக்திக்குள்ளும் பல உள்பிரச்சனைகள் இருப்பதை காணக்கூடியதாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். 14 எம்பிக்கள் 5 பேரை கட்சியில் தொடர்ந்து இருக்குமாறு தாம் பலமுறை கோரிக்கை விடுத்த போதிலும் அவர்களில் 5 பேர் வெளியேறியதை அவரது சொந்த கட்சி கூட சமீபத்தில் பார்த்ததாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் பேசுகின்ற தமிழ் என் காதில் பாடல் போல் ஒலிக்கின்றது என இலங்கை தமிழர்களின் மொழி புலமையை தென்னிந்திய திரைப்பட நடிகர் நாசார் புகழ்ந்து பேசியுள்ளார். திருகோணமலை மூதூரில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு பேசும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். நான் பேசுவதை விட உங்களை பேசவிட்டு நான் கேட்பதுதான் மிகவும் சுவையான ஒன்றாக இருக்கின்றது. ஏனெனில் நீங்கள் பேசுகின்ற அந்த தமிழ் எனக்கு பாடல் போல் உள்ளது. எங்கள் புழக்கத்திலிருந்து விடுபட்ட பழந்தமிழை இன்னும் நீங்கள் மிகவும் எளிதாக சுவாசத்தில் ஒன்றாக அந்த வார்த்தைகளை அழகாக கையாளுகிறீர்கள். அதற்காக நான் தலைவணங்கி அன்பு செலுத்துகின்றேன். எடுத்துக்காட்டாக நித்திரை என்று சொல்லுகின்ற வார்த்தை, அந்த ஒரு சொல் எங்கள் எழுத்து வழக்கிலும் போய்விட்டது. என்ன நித்திரை கொள்கிறீர்களா என்று கேட்டால் தமிழகத்தில் சிரிக்கும் நிலைமை இருக்கின்றது. அங்கு தூக்கம் என்ற சொல்லாடலே புழக்கத்தில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.